வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி வெளியான பரபரப்பு தகவல். தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 1374 மாநகராட்சி உறுப்பினர்கள், 3843 நகராட்சி உறுப்பினர்கள், 7621 பேரூராட்சி உறுப்பினர்கள் என்று மொத்தம் 12838 பதவிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த தேர்தலின் போது பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றப்படவில்லை. இதனால் தேர்தலுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் குறைந்து வருவதால் மக்கள் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக செல்வதை காண முடிகிறது. இந்த நிலையில் பிரிட்டன் நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்றிலிருந்து உருமாற்றம் அடைந்த BA2 வைரஸ் பரவி வருகிறது. இந்த வைரஸ் வேகமாக பரவக்கூடியது எனவும், அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவும் ஜப்பான் நாட்டு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புதிய வகை வைரஸ் இந்தியாவில் பரவ ஆரம்பித்தால் மீண்டும் தமிழகத்தில் ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் கொரோனா 3 அலையின் போது விதிக்கப்பட்ட போன்று இரவு நேர ஊரடங்கு, பொது இடங்களில் நேர கட்டுப்பாடு ஆகியவை விதிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கட்டுப்பாடுகள் இது BA2 வைரஸ் தொற்றின் தீவிரத்தை பொறுத்தே அமையும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.